நம்ம பாடியில் வந்து பொதுவாகவே என்ன மெட்டபாலிசம் சேஞ்சஸாக இருந்தாலும் சரி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு கன்சர்ன் பீரியடில் வரையும் அப்புறம் திடீர்னு நம்ம பாடியில் ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பாடியில் வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம உடல் வந்து நமக்கு சிம்டம்ஸாக காமிக்க ஆரம்பிக்கும் அதாவது அறிகுறியாக காமிக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும் அடுத்து ஸ்கின்னு நமக்கு ஸ்கின்ல வந்துட்டு நமக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ ரெகுலராக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கலராக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரி சடனாக வந்து அவங்களுக்கு ஸ்கின் வந்து டார்க்காக ஆரம்பிக்கும் ஸோ அப்போது வந்து இவ்வளோ நாளாக வந்து நார்மலாக இருந்தோம் இப்போ சடனாக கருப்பாயிட்ட மாதிரி இருக்குது ஸ்கின் எல்லாம் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது அவங்களுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சம் ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து அவங்க பாடியில் இருக்கும் அதை குறிப்பாக இந்த தைராய்டுங்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு ஸ்கின்ல வந்து நல்லாவே நமக்கு சிம்டம்ஸ் வந்து நம்ம பாடி காமிக்க ஆரம்பிக்கும் நம்ம பாடியில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமக்கு அறிகுறியாக காட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு பேசிக்காக இந்த முக்கியமாக இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிச்சிக்கலாம் ஒன்று வந்து நமக்கு இந்த ஹேர் லாஸ் ஆகிறது விஷயங்கள் அடுத்து நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடல்ல ஏதோ சம் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது சோ இது ரெண்டும் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதுக்கு அடுத்தபட்சமாக இப்போ நெகம் அடிக்கடி நமக்கு உடைஞ்சிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சியா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பாடியில வந்து ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் உள்ள இருக்கக்கூடிய சுரப்பிகள் உள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகுறதுங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த வகையில் நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சாதாரண பிம்பிள்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கூட நமக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேசிக்காக வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸாக இருக்கலாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சோப்பு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பர்ஃப்யூம் இது எல்லாமே நம்ம ஸ்கின்ல வந்து நமக்கு படும்பொழுது அதை பர்டிகுலராக வந்து அந்த இடத்துல வந்து என்னாகும் அப்படின்னா அலர்ஜி உண்டாகி அதுக்கப்புறமா நமக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகி அது அப்புறம் ஆஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் அடுத்து பெர்மனண்ட்டாக ஸ்கார் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக எக்ஸ்டர்னலாக வந்து என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணோம் இப்போ ஜென்ரலாகவே ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னா பர்டிகுலராக வந்து ஒரு இடத்துல மட்டும் ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா இல்லை பாடி ஃபுல்லாக இருக்கா இல்லை உடல் முழுவதும் இருந்தது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தானாக மறைய ஆரம்பிக்குதா இல்லைன்னா தோள்களில் வந்து ஒரு சில பேச்சஸ் இருக்கும் அந்த பேட்சஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் கலரில் மாறி அது அப்படியே பர்மனண்டாக தங்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கடுத்து வெள்ளை நிறத்தில் வந்து தழும்புகள் மாதிரி வர ஆரம்பிக்கும் இந்த தழும்புகள் வந்து நமக்கு இரண்டு வகையாக நம்ம பார்க்கலாம் ஒன்று வந்து நியூட்ரிஷன் டெபிஷியன்சினால நமக்கு அந்த வெள்ளை நிறத்துல தழும்புகள் இருக்கும் அதுக்கடுத்து லூகா டர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த மெலனின் கன்டென்ட் வந்து நமக்கு கம்மியாகும் பொழுது நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயிட் பேச்சஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நமக்கு ஸ்கின் டிசீஸாக நமக்கு வ மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மாதிரி ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு நம்ம டோட்டலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சன் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும் இப்போது வீட்லேயே நிழலில் இருக்கும்பொழுது சூரியன் ஒளி படாமல் போது ஸ்கின் வந்து நார்மலாக இருக்கும் ஒன் சன் எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி வரும் பிளாக் கலராக வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஸோ வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வரும் ஸோ பேஸிக்காக நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ஸோ ஸ்கின் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணு டைப்பாக நம்ம சொல்கிறோம் அதாவது ஆயிலி ஸ்கின்னு அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஸ்கின் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு அதில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணோம் பாடி வந்து கிளென்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முறை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ங்கிறத நம்ம கன்சர்னாக பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது க்யூர் ஆகும் நம்ம பொதுவாகவே நம்ம உடல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இயற்கையோட ஒன்றிணைஞ்சு தான் சித்த மருத்துவத்தில் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அண்டமும் பிண்டமும் ஒன்றை இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன சூழல் இருக்கோ அதே தான் நம்ம உடல்லையும் வந்து இருக்குது இந்த உலகம் வந்து பஞ்சபூத சக்திகளால் ஆனது அதே மாதிரி தான் நம்மளோட உடலும் பஞ்சபூத சக்திகளால் ஆனது ஸோ அதனால் இந்த உடல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் நமக்கு என்ன சூழல் இருக்கோ அதே சூழல் தான் நம்ம பாடிலே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் ஒரு குளிர்ச்சி நமக்கு உண்டாகுது அந்த டைமில் நமக்கு வந்து கோல்டாக ஆரம்பிக்கும் நம்ம உடலும் வந்து கோல்டாகும் வெயில் இருக்கும்போது நம்ம உடல் வந்து ரொம்ப சூடாகும் ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம உடலுக்கு வந்து இயற்கையான ஒரு விஷயங்கள் தான் நம்ம உடல் வந்து ஏற்றுக்கொள்ளும் செயற்கையாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ இல்லை எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு அது கண்டிப்பாக தான் விளைவிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பர்மனன்ட் கியூர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ்க்கு நம்ம எப்போயுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சன் டேன்க்கு வந்து ஸ்கின் வந்து டார்க்காக மாற ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த கருப்பாக இருக்கக்கூடிய நிறம் வந்து மாறத்துக்காக அந்த இடத்துல மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம கலர் கொண்டு வர்றதுக்காகவோ இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் நம்ம பண்ணும்போதோ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டே நிறைய வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு பெர்மனன்ட் கியூர் கிடைக்காது பேசிக்காக வந்து இயற்கையான ஒரு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு பர்மனண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம எப்படி வெளியேற்ற முடியும் அப்படின்னா நமக்கு யூரின் மூலியமாகவும் மோஷன் மூலியமாகவும் வெளியேற்ற முடியும் ஸ்கின்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்வை மூலியமாக பாடியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நமக்கு வெளியேற்ற முடியும் இதற்கான மூலிகை மருந்துகள் டெஃபினட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பேசிக்காக நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணலாம் கண்டிப்பாக அசுத்தமான ரத்தம் இருக்கும்பொழுதான் நமக்கு ஒரு பிம்பிள்ஸ் கூட வரத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது அப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம இந்த ரத்தத்தை வந்து எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நில ஆவாரை அப்படிங்கிற மூலிகை வந்து கிடைக்கும் சுக்கு மிளகு ஓமம் வாய்விடங்கம் இந்த ஐந்து மூலிகையும் சம அளவு எடுத்துக்கணும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு டெய்லி நைட் வந்து ஐந்து கிராம் வந்து வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வரணும் இது வந்து அப்படின்னா இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய அனைத்து மூலிகையும் பார்த்துக்கிட்டோன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் எல்லாமே சுத்தம் பண்ணும் வாய்விடங்கம் அப்படிங்கிற மூலிகை வந்து நம்ம குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணி அனு அனுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமீபியாசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அது வயிற்றுப்பகுதியில குடல் பகுதியில் வந்து ஏற்படையக்கூடிய ஒரு கிருமி தொற்று ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஸ்கின்னில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் பயங்கரமாக ஹிச்சிங் வந்து இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தவறான ஒரு விஷயம் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம கியூர் பண்ணோம் அப்போ இந்த வாயு விடக்கம் அப்படிங்கிற மூலிகை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நில அவரை அப்படிங்கிற மூலிகை வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து குணப்படுத்தும் அதே மாதிரி சுக்கு மிளகு இந்த ரெண்டு மூலிகையும் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் குறிப்பாக நமக்கு ஜீரண உறுப்பு உறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் மெட்டபாலிசம் வந்து நமக்கு லேக்கிங் ஆகிறதுனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி ஜீரண உறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இந்த சுக்கும் மிளகும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும் ஸோ முக்கியமான ஒரு மருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வாய் விடங்கமும் நிலா வரையும் இந்த மூலிகை நம்ம தொடர்ந்து ஒரு மூன்று மாத காலம் எடுக்கும் பொழுது ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகிறதோட நம்ம குடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவு குளம் வந்து கம்ப்ளீட்டா வெளியேற ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பூச்சிக்கு மருந்து எடுப்பாங்க பேதிக்கு மருந்துகள் எடுப்பாங்க பட் ஆனால் திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்கு அந்த பூச்சி பிரச்சனை வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு பாடி வந்து கிளென்ஸாக ஆரம்பிக்கும் பிளட்டும் வந்து நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அருகும் புல் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த அருகும் புல் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு ஒரு சிக்ஸ்டி எம்எல் கஷாயம் டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு செவன் டேஸ் தொடர்ந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விடணும் அதுக்கப்புறம் ஒரு செவன் டேஸ் ஸோ இதுக்கு டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணோம் அதுக்கடுத்து ப்ளட் சப்ளை நம்ம பாடியில் வந்து அதிகப்படுத்தணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரத்த ஓட்டம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா விதமான ப்ராப்ளமும் எளிதில் வந்து குணமாக ஆரம்பிக்கும் அப்போது நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் ஸோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணும் போதே மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்போ அந் அந்த உறுப்புகளில் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நமக்கு தலையிலருந்து பாதம் வரைக்கும் மைல்டாக ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பிளட் சப்ளை வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நமக்கு இந்த பிரணாயாம பயிற்சி அதாவது இரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும் அதுக்கடுத்து ஆக்சிஜன் சப்ளை நமக்கு ப்ராப்பராக இருக்கணும் ஸோ நம்ம இ இழுத்து விடக்கூடிய காற்றுகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நுரையீரலோட அடிப்பாகம் வரைக்கும் நம்ம போகிறது இல்லை நம்ம வந்து ஷார்ட் ப்ரீத் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ லாங் ப்ரீத் பண்ணாதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் நமக்கு ஆக்சிஜன் சப்ளை முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம ஷார்ட் ப்ரீத் எடுக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக போகிறது இல்லை அதனால தான் பிரணாயாமம் பண்ணும்பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது நிறைய வியாதிகள் வந்து தானாகவே வந்து நமக்கு இயற்கையாகவே குணமாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இப்போ எஸ்பெஷலி இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலிமா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி நம்ம குளிக்கும் பொழுது உபயோகப்படுத்தக்கூடிய சோப் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணோம் ஏன்னா கெமிக்கல் பேஸ்டு சோப் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் ட்ரைனஸ் ஆகும் ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சோப் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெர்பலா இருக்கக்கூடிய மூலிகையில நம்ம குளியல் பொடி தயாரித்து நம்ம குளியல் எடுக்கிறது நல்லது குளிச்சதுக்கு அப்புறமும் பாத்துட்டோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சுத்தமான ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்க அப்ளை பண்ணால் போதுமானது குறிப்பா எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இழுப்பு எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இப்போ ஸ்கின்ல வந்து இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லை ட்ரைனஸ்ஸாக இருக்குது வெடிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா இலுப்பு எண்ணெய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஸோ அந்த ஆயில் மட்டும் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இச்சிங் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையோ குப்பை மீனி வேப்ப இலை மஞ்சள் இது மூன்றுமே வந்து சம அளவு எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம மருதாணி அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம பாடி ஃபுல்லாக ஒரு பேக் மாதிரி போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும் ஸோ இந்த பேஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி கூட நமக்கு தண்ணினாலும் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்போது பிளேஸ் விட்டு பிளேஸ் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை குளிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ஸ்கின்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி வரும் ரிங்வோம் மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து க்யூர் ஆகிறதுக்கு இல்லை ஸ்கின் ப்ராப்ளமே வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்று விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது குப்பை மீனி வேப்ப மஞ்சள் இது மூணு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி பாத் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி பாடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை அதுக்கப்புறமா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம குளியல் எடுக்கலாம் இப்படி எடுக்கும் போது நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லேயே நமக்கு டோட்டலாக வந்து வராது ஸோ வேப்பை இலையிலும் குப்பை மணியிலும் அளவுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் மஞ்சள் தேய்ச்சி யாருமே குளிக்கிறது இல்ல எஸ்பெஷலி பெண்கள் வந்துட்டு ரெகுலரா வந்து மஞ்சள் வந்து உபயோகப்படுத்தி குளியல் எடுப்பாங்க அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நமக்கு போக ஆரம்பிக்கும் எல்லாமே கிரீம் இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்றோம் அப்படின்னா பண்றதுக்கு அப்புறம் கூட கிரீம் பேஸ்ட் அப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம் முன்னாடி நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மஞ்சள் வந்து நம்ம ரெகுலரா வந்து யூஸ் பண்ணோம் அதுவும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியா போடக்கூடாது ஏன்னா ஸ்கின் வந்து நமக்கு ஒரு மாதிரி பேர்னிங் எரிய சென்சேஷன் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம மஞ்சள் தேய்ச்சி நம்ம குளிக்கும் பொழுது நமக்கு கிருமி நாசனியாக அது உபயோகப்படுத்துது தோல்ல இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அது ஃபுல்லாக வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மூன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம உணவு செரிமானம் பண்ணுறதுக்கும் நம்மளோட கழிவுகள் வெளியேற்றப்படுறதுக்குமான ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நம்ம ப்ராப்பராக தண்ணி குடிக்கல அப்படின்னு சொன்னால் ஸ்கின் நேச்சுரலாகவே ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம் ஸோ பேசிக்காக வந்து நோயோட மூல காரணத்தை தெரிஞ்சு உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றப்பட்டு ஒரு மூலிகை சிகிச்சைகள் ஒரு ஆறு மாத காலம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது